சம ராஜி, எப்படி இருக்கீங்க? அப்பயே உங்ககிட்ட நான் புடினு நினைச்சேன். சார் வந்து ஆக்சுவலி ரொம்ப நல்ல பையன், யாருக்குமே பேச மாட்டான். ஷூட்டிங்ல ஊரே வந்து முத்துராச வந்து வந்தா இப்படி ஒருத்தவனா உள்ளூர் மோசமானவனா அப்படின்னு நினைக்குது. உங்க ஹஸ்பண்டோடைய பர்ஃபார்மன்ஸ் நீங்க பாக்கும் போது நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க என்ன நினைப்பீங்க? அவர் கேரக்டரா பாப்பீங்களா, இல்ல வந்து என்னமா வில்லத்தனம் பண்றாரு? சொல்லுங்க. பட் இப்போ வந்து கடைசி இந்த ஒரு 3-4 மந்த்ஸா வந்து ரொம்ப எதுவுமே நான் எதுவுமே சொல்றது இல்ல. இவரே கேப்பாரு, எப்படி இருக்கு, பாத்தியா சீன் பாத்தியா அப்படின்னு. இல்ல நல்லா இருக்கு சத்யா, என்ன கொஞ்சம் கோவம் வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் உண்மையா வந்து பாவமா இருக்கும் வயசு அழுவுற சீன. அந்த கடைசியா வந்து அந்த கார்ல வந்து விட்டுட்டு போவார்ல நடு ரோட்ல, அப்பெல்லாம் வந்து எப்படின்னு நினைக்கிறேன். சத்யா வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போனோம், போமா சீக்கிரமா. இந்த மாதிரி அந்த வளர்ந்து வர நேரத்துல உங்களுடைய சப்போர்ட் அவனுக்கு ரொம்ப தேவை. ரொம்ப உங்களை எல்லாம் எப்பயுமே வந்து சத்யா வந்து உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசுவான். நீங்க அவனுக்கு மடிச்சு, எங்களுக்கு வந்து ஒரே ஒரே ஒரு விஷயத்திலே நாங்க வந்து உங்களுடைய என்ன சொல்ல ஒரு டெடிக்கேஷன் புரிஞ்சுக்கிறோம். இந்த 4-5 டிஃபன் பாக்ஸ்ல சாப்பாடு எடுத்துனு வரோம் பாருங்க, அதுலயே நாங்க வந்து தெரிஞ்சுக்கிறோம் வீட்டுல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்றீங்க நீங்க அவனுக்கு அப்படின்னு. உங்களை வந்து இங்க டார்ச்சர் பண்ணி இப்படி சமைக்க வச்சுட்டு இங்க வந்து எல்லா டிஃபன் பாக்ஸையும் சாப்பிட்டு போயிடுவாங்க. அவன் வந்து கேளுங்களேன், ஜனனி சொல்லுங்க, ஜனனி அவன் டயட்னு சொல்லிட்டு என்ன வேலை பண்றா நீங்க சொல்லுங்களேன். அப்படிதான் சாப்பிட்டுருவான், சாப்பிட்டுட்டு நீ என்ன எடுத்து வந்திருக்க. ஆனா ஜான் சூப்பரா சமைப்பா, ஆக்சுவலி ஜானோட சாப்பாடு பேபியோட சாப்பாடு சூப்பரா எல்லாமே சொல்லுவாரு. ஏன்னா பயங்கர ஃபுடி, வந்து ஒரு சாப்பாடு ரொம்ப
வந்து டைட் இருக்காருன்னு சொல்லிட்டு, ஆனா பயங்கர சாப்பாடு வீட்டுல வந்து இப்படியே. இப்ப கூட லாக்டவுன்ல வந்து ரொம்ப கஷ்டம், காலையில இன்னைக்கு நைட்டே கேட்டுருவோம் நாளைக்கு என்ன செய்யணும் என்ன மெனியோ எல்லாமே வந்து கேட்டுருந்தோம். அந்த மாதிரி நல்லா சாப்பிடுறாரு. சோ மென்மேலும் நீங்க வந்து ரொம்ப பர்சனல் லைஃப்லயும் ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் பெரிய அளவுல வரதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணோம். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. இங்க பாருங்க ஒரு தடவை வந்து வந்து சம்ம மொக்க மார்னிங். இப்ப சொல்ல சொல்லுமா ஏதோ சொல்வியே சொல்லு. தெரியல பூரி தப்புனே கிழங்கு தப்புனே சொல்லு. பட் என்னன்னா ஆஃப்டர் இவ்வளோ க்வெஸ்சன்ஸ் கேட்டதுல பியூட்டி என்ன தெரியுங்களா, ரெண்டு பேருமே 6.5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ரெண்டு பேருமே 6.5 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்காங்க. ஆமா எல்லாம் ஆஃப் ஆஃப் நிறைய வாங்கினீங்களா நடுவில். சோ ரெண்டு பேரும் சேர்த்து 6.5 வாங்கிருக்கீங்க. கடைசியில ஒரு பாயிண்ட் எடுத்திருந்தா 7 இருந்திருக்கும். அது மிஸ் பண்ணிட்டீங்க. 7.5 இருந்திருக்கும், அது மிஸ் பண்ணிட்டீங்க. சோ 6.5 வந்து வைஷ்ணவி, இதுல 6.5 போன வாட்டி 9 எடுத்தனால 15.5 பாயிண்ட்ஸ்ல வைஷ்ணவி வின் பண்ணிட்டாங்க. அண்ட் சத்யா 14 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. 7.5 பிளஸ் ஒரு 16.5. ஃபேண்டாஸ்டிக் கைஸ். சி இதுல வந்து பாயிண்ட்ஸ் எடுக்கிறத விட நீங்க ரெண்டு பேரும் ஸ்போர்ட்டிவா பார்ட்டிசிபேட் பண்ணதுதான் ரொம்ப சூப்பர். ஜாலியா இருந்துச்சு நான் ரொம்ப நாள் சொல்லுனே. அது ஃபுல் அது மொத்தம் ஒரு 200 எபிசோட திருப்பி ஓட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. செம்ம ஜாலியா திருப்பி வந்து ரீவைண்ட் பண்ணி பார்த்த மாதிரி இருந்துச்சு. இல்லனா நீங்க டெய்லி லைவ் வரீங்கல, அத வந்து நான் ரெகுலரா பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏனா வந்துட்டு நம்ம வந்து இப்ப நம்ம நேர்ல மீட் பண்ணல, பட் ஆனா அந்த ஒரு கனெக்டிவிட்டியே இல்லாம மீனி ஃபேமிலியே வந்து கனெக்டிவிட்டியா இப்ப ஒரு 1 வீக் ஜாலியா போறதுன்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. காயத்ரி விட்டா இவ இவோ விட்டா இல்ல இது நடுவுல ரெண்டு மூணு வச்சு இப்படி தோல்ல கை போட்டு என்ன இதுல வந்து நீங்க நியாயமா நீங்களே சொல்லுங்க. யாருக்குமே கிடையாது அதுவும் ஒரு சீரியல்ல, அதுவும் எல்லா அழகழகான பொண்கள்லாம் இவருக்கு தான் வருவாங்க. இவரு உட்கார்ந்து மகாவை கூட மகாமலையே கை போட்டிருப்பாரு. ஆனா என்னன்னா மகா வந்து அக்கா முறை ஆயிடுச்சு, அதனால வந்து கதையில கை போடவில்லை. அக்காவோ சிஸ்டர் முறை வந்துச்சு, அதனால வந்து நீ சைட்ல சைலண்டா இருக்கீங்க. கதையில கதையில நான் சொல்றேன், இல்லைன்னா அடுத்த ஜனனி கூட இப்ப உனக்கு பேரால்னா அடுத்து காய சரண்யாவே எல்லாருக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஆனா இப்படிப்பட்டவன போய் எப்படிமா நீ கல்யாணம் பண்ண, ஏமா இவ்வளவு படிச்ச புள்ள நீ, இவ்வளவு படிச்ச புள்ள அறிவில்லையாமா உனக்கு, ஏமாந்திட்டியம்மா நீ ஏமாந்திட்டியே. ரொம்ப நல்ல பொண்ணா போயிட்டேன் நான், இவன் ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆ ஏமா அவன் ஏமாத்துறான் ஊருக்கே தெரியுது, உனக்கு தெரியலையா? நீ இது நான் கேக்குறேன் சரி, கதையிலதான் நான் என்னால கேட்க முடியல. என்ன பார்த்து அவங்க கிட்ட மயங்கினேன், என்ன பார்த்து மயங்கினேன். அவன் ஒரு இருக்கிறதுல இருக்க அந்த கதையிலேயே பெரிய கேடி அவன் தான் எல்லாருமே இருக்கு. என்ன பார்த்து மயங்கினே, என்னடா காட்டேன் அவளுக்கு பச்சை குத்தி ஐஸ்வர்யா. இப்படிப்பட்ட பெண்களும் நாட்டுல இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி இருக்கிறாங்கன்னா உன்ன மாதிரியே இருக்கிறாங்க. அதுதான் அதுதான் எல்லாமே இருக்கு. ஆனா நீங்க ரெண்டு பேரும் பண்ற கூத்து இருக்கு பாரு. சீரியல்ல நடிக்கும் போது அந்த சீன்ல அப்படியே இந்த அம்மா அழுவாங்களாம், இவரு அடிப்பாரா, கட் பண்ணா ரெண்டு பேரும் ஒன்னா ரீல்ஸ் பண்ணுவாங்களாம். அங்க போய் செம்ம காண்டா இருக்கு நாங்க பாக்குறதுக்கு. என்னடா நடக்குது, ஒரு மூணு புள்ளிய வரும் இல்ல. நான் இதுல கத்தி வேற கேப்பான், ஏண்டா வீட்டுல எல்லாம் கேட்கவே மாட்டாங்களா, இவ்வளவு ரொமான்ஸ் பண்ணினே இருக்கியே, நியாயமா இது ஒரு ரீல் பண்ணிட்டு அவன் பட்ட பாடு எனக்கு தெரியும். ஆனா அவன் வந்து எப்படி கேட்கவே மாட்டாங்க, அது என்ன கணக்கு அப்படின்னு யாருமே தெரியல.
புரிஞ்சிக்கிறாங்க அவ்வளவுதான். ஓகே ஜோக்ஸ் அபார்ட், நீ வந்து ஒரு ஒரு டான்சர், ஒரு எனக்கு தெரிஞ்ச ஃபர்ஸ்ட் என்ன அப்படிதான் எனக்கு அறிமுகம், மாப்பிள்ளையில வந்து ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் சீக்வன்ஸ் கொரியோகிராஃப் பண்ண வந்த. ஆமா, அதுக்கப்புறம் அவனை இன்னும் ரெண்டு மூணு தருணத்துல ஒரு டான்சரா தான் நான் பாத்துருக்கேன். நீ ஒன்லியுமே டான்ஸ் சொல்லி கொடுத்தான் வந்த, சொல்லி கொடுத்தான். சோ அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு நடிகரா உன்னை வந்து நம்ம நம்ம சேம் ப்ரொடக்ஷன் ஃபிக்ஷன் டீமுடைய ப்ரொடக்ஷன்லயே நீ உன்னை வந்து ஒரு சீரியல்ல பார்த்தான் டும் டும் டும்ல. இன்ஸ்டாகிராம் பார்க்கும்போது நீ வந்து ஒரு இந்திய அளவுல இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்திருக்கிற ஒரு ஒரு பெரிய ஒரு அத்லெட், ஒரு பாடி பில்டர். சோ அதை பத்தி சொல்ல நிறைய பேருக்கு தெரியாது, நீ எந்தெந்த மெடல்ஸ் வாங்கியிருக்கிற உன்னுடைய பாடி பில்டிங்காக, எந்தெந்த நாட்டுல? ஆக்சுவலி வந்து இது ஸ்டார்ட் பண்ணுது எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு வந்து என்ன சொன்னா, ஒரு சின்னதா ஒரு ட்ரையல் மாதிரி பாக்கலாம், ஃபிட்னஸ்ல வந்து கொஞ்சம் பாக்கலாம், நீ ஏதாவது ஜும்பா எடுத்துட்டு இருக்கல சொல்லிட்டு ஒரு 3 மந்த்ஸ் கோர்ஸ் மாதிரி டயட் ஆகுதுன்னு டிராவல் ஆச்சு. டிராவல் ஆனதுக்கு அப்புறம் ஒரு 90 டேஸ் கம்ப்ளீட் ஆன உடனே கரெக்டா அந்த ஃபிட்னஸ் எல்லாமே பேக்ஸ் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டேட் அட்டன் பண்ணலாம், ஸ்டேட்ல நீ தோக்குறோ ஜெயிக்கிறோம்னால ஒரு பார்ட்டிசிபேஷன் பண்ணி என்ன நடக்குது பாக்கலாம்னு அதுல 3rd place வாங்க. 3rd place வாங்கின உடனே அடுத்த இன்ஸ்டண்டா வந்துட்டு அகெயின் நெக்ஸ்ட் வீக்கே வந்துட்டு ஆல் இண்டியா ஸ்டேட் மீட் பண்ணேன். ஆல் இண்டியா ஸ்டேட் மீட்ல வந்து கோல்டு, ஓவரால் கோல்டு. ஓவரால் கோல்டுன்றது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாமே 3 கேட்டகரி இருப்பாங்க, 3 கேட்டகரியில வர ஃபர்ஸ்ட் பிளேஸ் பீப்புள் மட்டும் ஓவராலுக்கு சாம்பியன்ஷிப் ட்ரை பண்ணுவாங்க, அதுல ஜெயிக்கிறவங்க வந்துட்டு அப்படி. அதை முடிச்ச உடனே சிங்கப்பூர்ல வந்து இந்தியாக்காக ரெப்ரசன்டேட் பண்ணி அதுல வந்து சில்வர் வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் கேப்ல திருப்பி என்ன பண்ணேன், ஹாங்காங் போனேன். ஹாங்காங்ல வந்து அதே இந்தியாவுக்கு ஸ்போர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அத்லீட் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் மாடல் வந்துட்டு கோல்டு வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மி பண்ணி அப்படியே டிராவல் ஆயிட்டு இருந்தேன். ஆனா என்னோட ஒரே விஷயம் என்னன்னா, டான்சரா வந்து நம்மளோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் காட்டணும். கொஞ்ச நாள் வந்து மீடியால இல்லாம இருந்தேன். ஸோ நம்மளோட டிரான்ஸ்ஃபர் இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோன்றது வந்து உள்ள வரணும், அது ஒரு ஒரு சேஞ்ச் ஒரு இருக்கணும்ன்றதுக்காக பண்ணதுதான் அது. ஸோ ஐஸ்வர்யா இதை பார்த்தா மயங்கி இருக்கேன். ஜப்பான்ல ஜாக்கி சான்க்காக, ஹாங்காங்ல அர்னால் கூப்பிட்டாங்க, நான் சொன்னதை வந்து நம்பி இதே மாதிரி கதை கேட்டு. ஆனா சத்யா நான் கேக்குறேன், எந்த ஒரு ஹீரோயின் கூட இவ்வளவு கவர்ச்சியா இன்ஸ்டாகிராம் பேஜ் மாட்டாங்க. பாதி பாதி போட்டோ வந்து சட்டை இல்லாம இருக்கு, இன்னும் பாதி போட்டோ ட்ரௌசர் கூட இல்லாம இருக்கு. என்ன கணக்கு, எனக்கே வந்து கூச்சமா இருந்தது. உன்னோட உன் ப்ரொஃபைல போய் பார்த்து ஏதாவது கேள்வி எடுக்கலாம் போது என்ன எந்த கேள்வி எடுக்குதுன்னு சீரியல் எடுத்துருக்கலாம். இல்ல உன்ன கேட்க மாட்டாங்களா? இல்லண்ணா, சும்மா அப்ப பிகினிங்ல போட்டது, கல்யாணம் ஆகாத போது போட்டது. இப்ப அதெல்லாம் பாக்கும்போது அவங்களே கேட்டாங்க, நீங்க கேட்ட ஒரே கேள்வி, நீ எதுக்கு இப்ப பேர் படியா போட்டோ போடுற, பேர் படியா போட்டோ போட்டு என்ன பண்ண போற, எதுக்கு தாங்கலாத வேலைன்னு கேட்டாங்க அவங்களே. ஆமா, அதுக்கு என்னதான் பதில் சொன்ன நீ? இல்ல சும்மா போட்டது. சரி, இப்ப அதெல்லாம் போட்டதுல ஒரு 2-3 பிக்சலா எடுத்துட்டேன் வேற அதுல இருந்து. ஓ, அதை விட கவர்ச்சி சென்சார் பண்ற அளவுக்கு இருந்துருக்க. இல்ல நான் அவங்க கேட்டது எதுக்குன்னா, இப்ப எதுக்கு நீ போட்டுட்டு இருக்க, இப்ப நீ வந்துட்டு நிறைய என்ன சொல்றது க்ரூம் ஆயிட்டு இருக்க, சோ அத மாதிரி பிக்ஸ் போடு, இப்போ நீ வந்து பழைய பிக்ஸ் பேக்ஸ் இதோட தான் போடுவேன்னா அது என்ன அர்த்தம் கேட்டாங்க. மிஸ்டர் சத்யா, உங்களை நான் வந்து